வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வழிபாட்டுக்கு மேற்கொள்ளலாம் சஷ்டி விரதத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அதே போல் கடைபிடிப்பதன் மூலமா நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உற்சாகம் டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை பெற்றுக்கலாம் இது எல்லாமே இலவசமானது தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க எந்த ராசி வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணி அப்படின்னா இன்னைக்கு அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதை காட்டிடும் அது மட்டும் இல்லாம இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமும் இலவசமாக இதில் காட்டிடும் இது எல்லாருக்கும் ஈஸியாக புரியுற வகையில அமைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட உற்சாகம் டிவி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளீங்க அப்படின்னா நூத்தி ஒரு திவ்யஸ்தலங்கள் ஐம்பத்தி ஒரு சக்தி பிடங்கள் போன்ற புராண கதைகள் வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி முருகனுடைய அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்கள்ல மிகவும் சிறப்புடையது சஷ்டி விரதம் சஷ்டியில இருந்தால் அகப்பையல் வரும் அப்படிங்கிறது பழமொழி திருமணம் இல்லாம இருக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை முழுமை அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல குழந்தை இல்லாம திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் பொதுவாவே சஷ்டி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு நாள் அதிலும் குறிப்பாக புரட்டாசி சஷ்டியில் வேலனை தரிசனம் செய்வது மிக மிக நல்லது வேண்டியதையெல்லாம் தந்தருள்வான் வடிவேலன் அப்படின்னு சொல்லுவாங்க மாதந்தோறுமே ஷஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதும் முருகன் குடிக்கொண்டிருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் விசேஷம் மாத சஷ்டியில் விரதம் மேற்கொள்ள இயலாதவங்க கந்த சஷ்டியின் போது கூட தவறாமல் விரதம் இருக்கலாம் மேலும் மாத சஷ்டியின் போது நம்ம வீட்டில் இருந்தே கூட சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் மாலையிலும் காலையிலும் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி முதலான செந்நிற மலர்கள் கொண்டு பூச்சூட்டி சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வேண்டுகொள்வது ரொம்பவே விசேஷம் இது போன்ற சஷ்டி நாட்களில் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் செய்து வழிபடலாம் மேலும் அக்கம் பக்கத்தினருக்கு இந்த பிரசாதத்தை கொடுப்பதன் மூலமாக மிக மிக புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இன்னும் முடிந்தால் நாலு பேருக்கு உணவு பட்டலம் வாங்கி கூட கொடுக்கலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த சஷ்டி நாட்களில் உணவு விருந்து கொடுத்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது இப்படி சஷ்டி நாட்களில் சஷ்டி விரதம் மேற்கொள்வதால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை வழக்கு முதலான விஷயங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது அபிஷேக ஆராதனைகள் கண்குளிர தரிசனம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் இதே போல முடிந்தால் அபிஷேக பொருட்களை வழங்குங்கள் மேலும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவது ரொம்ப நல்லது சஷ்டி விரதம் மேற்கொண்டு வருவதால எதிரிகளால இருந்த தொல்லை நீங்கி எதிரிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆச்சரியம் நடைபெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இருபத்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதத்தில் புதிய முயற்சிகளை த எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது சஷ்டியில் விரதம் இருக்கும் முறை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இது போன்ற சஷ்டி நாட்களில் அதிகாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே குளிச்சிடணும் நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் கூட சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க ஒருவேளை உணவு மட்டும் மற்ற நேரங்களில் பால் பழமும் கூட சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனுக்கு உரிய மந்திரங்களான ஓம் சரவண பவா ஓம் சரவண ஓம் முருகா ஆகிய மந்திரங்களில் ஒன்றை நாள் முழுவதுமே ஜபித்து வரலாம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் ஆகிய பாடல்களில் ஒன்ற காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்து சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வரலாம் முருகனுக்கு உரிய விரதங்கள்லேயே சஷ்டி விரதம் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கப்படுறதால முருகனை வணங்குறவங்க இந்த சஷ்டி நாட்களை கடைபிடித்து அவருடைய அருளை முழுமையா பெறலாம் அப்படிங்கிறது சஷ்டி விரதத்திற்கே உரிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மாலை அருகில இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படி இந்த கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வீட்டில் இருந்தே அந்த பூஜை அறையில பூஜை செய்து கூட இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் வேளவனின் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல் வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது சஷ்ட விரதத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு மலை கோவில்களில் மலையை வளம் வந்தால் மிகுந்த புண்ணிய பலன் கிடைக்கும் சஷ்டி நாட்களில் மலை வளம் வருவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது கோவில்களில் தங்கி விரதம் இருப்பதும் நல்லது விரதம் இருக்கும்போது மயில் வாகனனை நினைத்தே இருக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனையிலும் மூழ்காமல் சஷ்டி நாளன்னைக்கு முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டும் விரதம் இருந்த பலன் கிடைக்க பிள்ளையாரிடம் மனதார வேண்டுவது மிகவும் நல்லது சஷ்டியில் விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெற வாழ்க்கையில அனைத்து செல்வ வளமும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி நாட்களில் தொடர்ந்து நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மிகவும் நல்ல குணம் அடைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது நோய்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வயதானவர்களோ அல்லது கர்ப்பிணி பெண்களோ இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வரும் மூன்று வேளை உணவு எடுத்துக்கொண்டு கூட விரதத்தை மேற்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது சஷ்டி விரத நாட்களில் புலால் உணவுகளையோ போதை வஸ்துக்களையோ விரதம் இருப்பவர்கள் உண்ணக்கூடாது மனதில் தீய எண்ணங்களையோ அல்லது கடுமையான உணர்ச்சிகளையோ இல்லாதவாறு நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் விரதம் இருப்பது அப்படிங்கிறது பல வழிமுறைகளை கடைப்பிடித்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் பொதுவாக விரத நாட்களில் மக்கள் சைவமா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு பல பலகாரங்களையும் மற்றும் வேற உணவுகளையும் சாப்பிடுவாங்க ஆனால் விரதத்தை நியமத்தோடு கூடியதாக இருப்பது முழு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மதிய உச்சி வேலையில் ஒரு பொழுது மட்டும் பச்சை அரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ணணும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் ஆனால் வயோதிகர்கள் நோயாளிகள் ஆகியோர் விரதத்தின் போது அவரவர் உடல் உடல்நிலைக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற விரதம் இருக்கிறவங்க காலை மாலை ஆகிய இரண்டு வேலையும் குளிப்பது மிகவும் நல்லது காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் சஷ்டி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது அல்லது கேட்க கூட செய்யலாம் ஆறு நாட்களுக்கு அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் மலைக்கோவிலாக இருப்பின் காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு உரிய தூதிகளை மனதில் ஜபித்தபடியே கிரிவலம் வருவது நன்மை கொடுக்கும் நம்மளுடைய வீட்டில் முருகனின் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு முகனை அறம் ஒன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டனோடைய ஏற்றாற் போல சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரிக்கலாம் பூஜைக்கு உரிய இடத்துல கோலமிட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றலாம் ஊதுபத்தி சாமராணி போன்றவற்ற புகையை செய்து நறுமணம் கமலை செய்து பூஜையை நம்ம சிறப்பா செய்யலாம் இப்படி பூஜையில் ஈடுபடும்போது சுப்பிரமணிய புஜகம் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லலாம் அல்லது நம்ம கேட்கவும் செய்யலாம் எதுவுமே இல்லாதவங்க சரணம் கந்தாசரணம் முருகாசரணம் கார்த்திக சரணம் அப்படின்னு எளிமையான முறையில முருகனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் முன் செய்த பள்ளிக்கு துணை முருகா என்னும் நாமம் என்பார் அருணகிரிநாதர் முருக உரிய உரிய விரத நாட்களில் முடிந்தவரை ஓம் முருகா என சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம் ஜபிப் ஜபிப்பதே நிறைவான நமக்கு வழிபாட்டுக்கு உரிய ஒரு மந்திரமாக அமையும் இப்படி மந்திரங்களை ஓதி விரத முறைகளை மேற்கொள்ளும்போது முழு மனதோடு இருப்பது ரொம்பவே முக்கியம் அன்று மாலை நாம விரதத்தை கடைபிடிக்கும் ஒரு சிலர் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூரில் கடலில் நீராடுவாங்க மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ அல்லது இதர நீர்நிலைகளிலோ நீராட வேண்டியது அவசியமாக கொண்டிருப்பாங்க அன்று இரவு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து முடிந்தா மாவிளக்கு போட்டு தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது பிறகு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு கூட விரதத்தை நிறைவு செய்யலாம் வேறு சிலரோ மறுநாள் முருகன் கோவில்கள் நடக்கும் பாவாடை நைவேத்திய தரிசனம் செய்த பிறகே சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவதும் உண்டு வேளவன் அருளால் நமக்கு நிறைய பலன்கள் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதால் கிடைக்கும் நம்மளுடைய பிறவி பிணி நீங்கி முருகன் அருள் எப்போதுமே நமக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி முருகனுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதே செவ்வாய்க்கிழமை கொண்டு அதிலும் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி விரதம் இருப்பது சஷ்டி திதி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது இந்த நாளை நம்ம தவற விடாமல் குறிப்பாக இந்த நாளில் பூஜைக்கு உரிய நேரத்தை தவற விடாமல் வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல பலன்கள் அதாவது திருமணம் குழந்தை வேலை போன்ற முக்கியமான அடிப்படை விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சஷ்டி விரதத்தை பற்றி பல விஷயங்களை நாம சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்